புதுக்கோட்டை அருகே பள்ளி மாணவிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த அரசு பள்ளி உதவி தலைமை ஆசிரியர் போக்சோ சட்டத்தில் கைது. மேலும் சம்பந்தப்பட்ட ஆசிரியர் கடந்த மாதம் 5 மாணவ மாணவிகளை யாருக்கும் தெரியாமல் கொடைக்கானலுக்கு சுற்றுலா அழைத்து சென்ற சம்பவம் தற்போது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இது அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளின் பெற்றோர்கள் பள்ளியை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. உங்களுடைய பிரதிநிதிகளை அழைச்சி பேசி அங்கே எடுக்கப்பட்ட புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள ஒரு அரசு மேல்நிலைப் பள்ளியில் உதவி தலைமை ஆசிரியராக பணியாற்றும் ரமேஷ் என்ற வேதியியல் ஆசிரியர் கடந்த மாதம் 7 தேதி அதே பள்ளியில் பயிலும் 3 மாணவிகள் மற்றும் 2 மாணவர்கள் என 5 பேரை பள்ளி நிர்வாகம் மற்றும் பெற்றோருக்கு தெரியாமல் கொடைக்கானலுக்கு தனது காரில் சுற்றுலாவுக்கு அழைத்து சென்றுள்ளார். பின்னர் அங்கு 2 அறைகள் வாடகைக்கு எடுத்து அதில் ஒரு அறையில் ஆசிரியரும் மற்றொரு அறையில் மாணவ மாணவிகளையும் அவர் தங்க வைத்துள்ளார். பின்னர் அங்கு ஒரு மாணவியரிடம் ஆசிரியர் ரமேஷ் பாலியல் தாக்குதலில் ஈடுபட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதன் பின்னர் தனது காரில் சுற்றுலா அழைத்து சென்ற மாணவ மாணவிகளை மீண்டும் சொந்த ஊருக்கு அழைத்து வந்த ஆசிரியர் இதுகுறித்து வெளியில் சொல்லக்கூடாது என்றும் கொடைக்கானலில் எடுத்த புகைப்படங்களை அழித்துவிட வேண்டும் என்றும் மாணவ மாணவிகளை மிரட்டியதாக கூறப்படுகிறது. மேலும் சுற்றுலா சென்ற விவரம் பள்ளி நிர்வாகத்திற்கு தெரிய வந்தால் செய்முறை தேர்வு மதிப்பெண்களை குறைத்து விடுவதாக மாணவ மாணவிகளை ஆசிரியர் ரமேஷ் மிரட்டியதாக கூறப்படுகிறது. இதன் பின்னரும் சம்பந்தப்பட்ட ஒரு மாணவியிடம் மட்டும் உதவி தலைமை ஆசிரியர் ரமேஷ் வேதியியல் ஆய்வக அறையில் தனிமையில் இருந்ததாகவும் அதனை சில மாணவர்கள் பார்த்துள்ளதாகவும் இதன் பின்னர் இந்த பிரச்சினை பெற்றோருக்கு தெரிய வந்ததன் அடிப்படையில் பள்ளி நிர்வாகம் மூலம் காவல்துறையினர் மற்றும் மாவட்ட நிர்வாகத்திற்கு புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இந்த புகாரின் அடிப்படையில் மாவட்ட சமூக நல அலுவலர் கோகுலப்ரியா மற்றும் கல்வித்துறை அதிகாரிகள் கடந்த 9 தேதி முதல் விசாரணை மேற்கொண்டதில் இந்த குற்ற சம்பவங்கள் தெரிய வந்ததையடுத்து அவர் கீரனூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் அடிப்படையில் போக்சோ உள்ளிட்ட 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் உதவி தலைமை ஆசிரியர் ரமேஷை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து இன்று காலை முதலே அந்த பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளின் பெற்றோர்கள் பள்ளியை முற்றுகையிட்டு எங்கள் குழந்தைகளுக்கு முறையான பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் எனவும் இதுபோல் அடுத்த முறை எந்தவொரு குழந்தைகளுக்கும் பாதிப்பும் ஏற்படாத வகையில் ஆசிரியர்கள் ஒழுங்கான நன்னடத்தையை பின்பற்ற வேண்டும் எனவும் முழக்கமிட்டனர். அதனைத் தொடர்ந்து மாவட்ட கல்வி அலுவலர் பாதிக்கப்பட்ட பெற்றோர்கள் மற்றும் அந்த பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். மாணவ மாணவியருக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டிய ஆசிரியர் ஒருவரே மாணவிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த சம்பவமும் பள்ளி நிர்வாகம் மற்றும் பெற்றோருக்கு தெரியாமல் 5 மாணவ மாணவிகளை சுற்றுலாவுக்கு அழைத்து சென்று அதன் பின்பு அது குறித்து வெளியே சொல்லக்கூடாது என மிரட்டிய சம்பவமும் பெரும் அதிர்ச்சியை அப்பகுதியில் ஏற்படுத்தியுள்ளது. பல துண்டுகளை செஞ்சிருக்காங்க. அது விட்டு போன பணிகளை வந்து அவர் மகன் செய்வார் என்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் வந்து நான் வந்து ஒரு வாரிசா வந்து நேராக போயிட்டு வந்து நான் நேராக டெல்லியில இங்கேயும் போய் வரல, அடுத்த நாளே மக்களை சந்திச்சேன், மக்களோட இருந்தேன், எல்லா நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு எல்லாரோட நிறை குறைகளை கேட்டுட்ருக்கோம், மக்களோட மக்களாக இருந்தோம். அது ஏன்னா எடுத்தவொன்னே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, நீ கேட்குற கேள்விக்கு தான் சொல்கிறேன், அதை அக்செப்ட் பண்ண வைக்கிறதுக்கு நான் ஒர்க் பண்ணேன். ஸோ அதனால் வந்து அப்பாவுடைய இடத்தை வந்து மகன் வந்து நிரப்பார் என்ற நம்பிக்கையை அவங்களுக்கு கொடுத்தேன். அந்த நம்பிக்கையை வந்து எல்லார் மேலேயும் பெருசாகவே இருக்குது. அதனால் வெற்றி வாய்ப்பு ரொம்ப நல்லது. குமரி மாவட்டத்தில் வரீங்க, ரொம்ப படித்த மாவட்டம், ஆனால் அங்கே நிறைய பிரச்சனைகளும் இருக்குது. அதை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணியிருக்கீங்களா? என்னென்ன திட்டங்கள் வச்சுருக்கீங்க? கண்டிப்பாக, அதாவது வந்து நீங்கள் கன்னியாகுமரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மிக்ஸ் ஆஃப் ஆல்னு சொல்லலாம். அதாவது கடல் இருக்குது, மலை இருக்குது, எல்லாமே இருக்குது. அதனால் வந்து மக்களுடைய தேவைகளும் அவங்களுடைய இதுவும் நிறைய வேறுபாடுகள் இருக்குது. ஒரு ஒரு பாக்கெட்டையும் நாங்கள் அனலைஸ் பண்ணி வச்சுருக்கோம். அதாவது இந்த மக்களுக்கு இது தேவை,
இவங்களுக்கு இது தேவையில்லை என்ற அளவுக்கு அனலைஸ் பண்ணி வச்சுருக்கோம். மக்களுக்கு விரோதமான எந்த ஒரு சட்டத்தையும் கொண்டு வரக்கூடாது என்ற ஒரு முடிவும், மக்களுக்கு எப்போவுமே நன்மை கொடுக்கணுன்ற ஒரு சட்டத்தை கொண்டு வரணும், அவங்கள மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துற அளவுக்கு என்ன செய்யணுமோ அந்த திட்டங்களை கொண்டு வந்து. எனக்கு தெரிஞ்ச வரையும் குமரி மாவட்டத்தில் வாழ்வாதாரம் ஓரளவுக்கு நல்ல வாழ்வாதாரம் இருக்கும், எல்லாமே படித்தவங்களாக இருப்பாங்க, வேலையில் இருப்பாங்க. ஆனால் என்னென்னா அங்கே என்ன வேலை கிடைக்குன்னா, ஒன்று படித்து முடித்தா டீச்சர், பெண்களாக இருந்தால் நர்ஸு, அப்படி இல்லைன்னா இப்போ ஒரு சமீப பத்து வருடங்களாக சாஃப்ட்வேர் இன்ஜினியர் நிறைய பேர் வந்து சென்னையில் வேலை பார்க்குறாங்க, ஃபாரின் போவாங்க, கப்பல் போவாங்க, இந்த மாதிரி வேலை செய்வாங்களே தவிர மாவட்டத்துக்குள்ளே வேறு என்ன வேலை வாய்ப்புனா எதுவுமே பெருசாக கிடையாது. ஃபேக்ட்ரிஸ் கிடையாது, சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் கிடையாது. அப்போ அதற்கான திட்டங்கள் என்ன? அதற்கான திட்டங்கள் நிறைய கொண்டு வரப்ப திட்டங்கள் நிறைய இருக்குது. ஏன் சொல்கிறீங்கன்னா வந்து நீங்கள் சொல்கிற ரிக்குவயர்மெண்ட்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா வக்கீல்களும் மாதிரி நிறைய இருக்குது, டாக்டர்ஸ் நிறைய இருக்கிறாங்க, நீ சொன்ன அது நர்ஸ் டாக்டர்ஸ். அது மட்டும் இல்லாமல் வந்து லிட்ரஸி ரேட் அதிகம் இருக்கிறதுனால வந்து இவங்க பல இடங்களில் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது மாதிரி தொழிற்சாலைகளை கொண்டு வரது வந்து ஒரு இரு சில பக்கெட்டில் கொண்டு வரலாம். நீ பார்த்தீங்கன்னா நீ தொழிற்சாலைகள் வந்து ஒரு இடத்துல கூட, அதே மாதிரி கடற்புற கதை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு என்னென்ன கொண்டு வரணும், ஸோ தொழிற்சாலையை கொண்டு வருது. அதனால் வந்து ஒவ்வொரு ஊர் இப்போ பார்த்திங்கன்னா ரப்பர் ஃபேக்ட்ரி இருக்காங்க, ரப்பர் ஃபேக்ட்ரியை வந்து நம்ம டெவலப் பண்ணலாம். ஸோ வந்து அது மாதிரி தொழிற்சாலை நிறைய இருக்குது. அதேமாதிரி வேலைவாய்ப்பு திட்டங்களும் நிறைய கொண்டு வரலாம். என்னென்னா நம்ம மக்கள் என்னென்னா இங்கே இருக்கிற மக்கள் எல்லாமே பாதி பேர் வெளியே தான் இருக்கிறாங்க. இப்போ இந்த கொரோனாவில் தான் நமக்கு தெரிஞ்சு பாதிப்பு ஊரில் இருக்கும், இவ்வளோ பேர் வந்து நம்ம ஊரை சார்ந்தவங்கள் இந்த தமிழ்நாடு முழுக்க இருக்காங்கன்னு தெரியுது. ஸோ அதனால் வந்து இன்னும் டெவலப் பண்ணுறதுக்கு காலேஜஸ் கொண்டு வரலாம். ஒன்று மெடிக்கல் காலேஜஸ் ஒன்றும் இல்லை, ஒரு ப்ரொப்போசல் ஒன்று பேசியிருக்கோம், அது வந்து இன்னும் ஒரு நிலவையில் இருக்குது. அதே போல் வந்து அப்பா இருக்கும்போது ஒரு கேன்சர் இன்ஸ்டியூட் கொண்டு வரணும்னு ஒரு முயற்சி எடுத்தோம். ஸோ அந்த ஒரு இதுவும் நிலவையில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து பல நலத்திட்டங்களை பிளான் பண்ணிகிட்ருக்கோம். அது கூடிய நேரத்தில் கரெக்டான நேரத்தை சொல்கிறேன். எல்லா திட்டங்களும் இருக்குது, நிறைய திட்டங்கள் இருக்குது. ஓகே, இப்போ தமிழகத்தில் ஒரு சூழல் ஒன்று இருக்குது, ஒரு வேட்பாளரை வர்றவங்க பயங்கரமாக பேசணும், தெரிக்க விடணும், மைக்கு முன்னாடி நின்று பேசணும். நீங்கள் வந்து ஒரு எளிமையான ஒரு நடிகர், இப்போ நீங்கள் பேசும்போது தெரியுது இல்லையா, ஒரு நார்மலாக ஒரு பக்கத்து வீட்டு பையன் மாதிரி பேசிட்டு இருப்பீங்க. இப்போ அது அந்த ஒரு சேலஞ்ச் எப்படி போய் பிரச்சனை? எனக்கு கன்னியாகுமரியில் பெரிய சேலஞ்சே அதை மைக்கை பிடிச்சி பேசுகிறது தான். ஏன்னா வந்து நம்ம யதார்த்தமாக பேசுகிறதுக்கும் அரசியல் மேடைக்கும் பல வித்தியாசங்கள் இருக்குது. அது வந்து நான் வந்து சில இடங்களில் வந்து ஏன்னா சினிமா மூலிமா இருக்கும்போது நம்ம ஜோவியலாக பேசுகிறதுக்கும் இங்கே அரசியல் மேடைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அந்த சில சில தவறுகளையும் சரி சில சில இம்ப்ரோவைசேஷன் பண்ணிகிட்டே வரேன். கூடிய சீக்கிரத்தில் கரெக்டாக எப்படி தயாராகிறீங்க? இல்லை மோட்டிவ் வீடியோஸ் பார்த்துதான். இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இடையே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா பேச்சாளர்கள் குமரி அண்ணன் பிரிப்பாக இருக்கிறாங்க, தமிழுக்கு ஒரு அது அப்பா இருக்காங்க. அவங்களுடைய இதையே போட்டு பார்த்து அவங்களுடைய இதே வந்து இலக்கியம் கலந்த இது நமக்கு ஒன்றும் இலக்கியம்ல நம்ம கலோக்கியலாகவே இருந்துட்டோம் நம்ம. ஸோ அதனால் சில சில இன்புட்ஸ்லாம் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். கூடிய விரைவில் கொஞ்சம் கொஞ்சமாக அடி சேஞ்ச் கொடுக்கும். கிரியேட்டிவான பர்சன் இல்லையா, சினிமாலேருந்து வந்திருக்கீங்க, ஸோ நிறைய கிரியேட்டிவ் ஐடியாஸ் இருக்கும். ஏதாச்சும் வித்தியாசமான ஐடியாஸ் ஏதாச்சும் வச்சுருக்கீங்களா பிரச்சாரத்துக்கு? பிரச்சாரத்துக்கு வித்தியாசமான ஐடியாஸ் நிறைய இருக்குது, ஆனால் அது பட்ஜெட்டுக்குள்ளே வருமானு பார்க்கணும். ஸோ அதனால் நிறைய ஹோல்டில் இருக்குது. அதுபோக வந்து நீங்கள் கேட்ட கேள்வியில் வந்து நான் இன்னொன்று சொல்ல மாட்டேன்னா வந்து டூரிசமை டெவலப் பண்ணணுன்ட்டு வருது. ஏன்னா நம்மள வந்து இயற்கை வளம் வந்து நிறைய உள்ள இடம், அதாவது ஒரு சர்ஃபிங் கொண்டு வரதுக்கும் பேராகிளைடிங் கொண்டு வரலாம், என்னென்ன நிறைய இருக்குது. ஸோ அதனால் ஒரு ஸ்போர்ட்ஸ் வில்லேஜும் ஒரு டூரிசமை டெவலப் பண்ணுற ஒரு திட்டங்களும் நம்ம வச்சுருந்தோம். அப்போ அதை வந்து கண்டிப்பாக தான் கொண்டு வருவேன்னு ஒரு நம்பிக்கை. எத்தனை கோடி ரூபாய் செலவு பண்ண போறீங்க? கோடிகளை பத்தி நான் இப்போ நான் சொல்ல முடியாது இல்லை, நான் திட்டங்களை நான் கொடுப்போம், அதுக்கேற்ற ப்ரொபோசலை கொடுப்போம். பிரச்சாரத்துக்கு இப்போ இந்த தேர்தலில் ஜெயிக்கணும் இல்லையா, எவ்வளோ எவ்வளோ செலவு பண்ணலான்னு இருக்கீங்க? மக்களுடைய அன்பு கொண்டதாக தான் எதிர்பார்த்து பண்ணுறோம் நம்ம. அதனால வந்து மக்களுடைய அன்பும் அப்பா மேலே வைத்திருக்கும் மரியாதையும் கட்சியும் எங்கள் கூட்டணி மேலே வைக்கும் ஒரு நம்பிக்கையை வச்சு தான் நான் இந்த பிரச்சாரத்தையே நான் கொண்டு போகிறேன். நான் அவங்க வந்து எங்களை கைவிட மாட்டாங்கன்னு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கிறேன். அப்பாவை எந்த அளவுக்கு மிஸ் பண்ணுறீங்க இந்த நேரத்தில்? ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஏன்னா வந்து இந்த இடம் வந்து அப்பா இருக்க வேண்டிய இடம். இது வந்து அவர் மறைவில் தான் நமக்கு வரணுன்றது வந்து எழுதப்பட்டு இருக்குது. அதை வந்து தவறாக ஒரு இதில் ஆயிடக்கூடாதுன்றதில் உறுதியாக இருக்கேன். இல்லை, எந்த மாதிரி விஷயங்களுக்கு அரசியலில் முன்னாடி அவர் கூட பயணிச்சிருக்கீங்க இல்லையா, அப்போது அந்த டைமில் எந்த மாதிரி